திருவாரூர்ல அப்பள கம்பெனில வேலை செஞ்ச பெண் இயந்திரத்துல சிக்கி படுகாயம் அடைஞ்ச நிலையில அந்த பெண்ணுக்கு அந்த நிறுவனம் 32,10,000 ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்பள கம்பெனியினுடைய அலட்சியத்தாலையும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததாலையும் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதாகவும் சொல்லிதான் இப்படி ஒரு தீர்ப்பை இந்த குறைதீர் ஆணையம் கொடுத்திருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்திருக்கக்கூடிய நெடும்பளம் சாலை பகுதியை சேர்ந்தவர் பிரவீன்ராஜ். இவருடைய மனைவி கார்த்திகா. கார்த்திகா சிங்களாந்தி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அப்பள கம்பெனியில கடந்த ஆண்டு பேக்கேஜிங் செய்யறதுக்கான வேலைக்காக போயிருந்திருக்காங்களாம். அப்போ வழக்கம் போல இவங்க பணிக்கு போன நிலையில தான் அங்க அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அப்பளம் தயாரிக்கக்கூடிய பணியில ஈடுபடுத்தினதா சொல்லப்படுது. அப்போ தனக்கு இந்த இயந்திரத்துல வேலை செய்ய தெரியாது அப்படின்னு கார்த்திகா சொன்னதாகவும் ஆனாலுமே வேறொரு பணியாளரை வச்சு சொல்லி கொடுத்து கார்த்திகாவை அந்த இயந்திரத்துல வேலை செய்ய சொன்னதாகவும் கூறப்படுது. அப்பதான் இயந்திரத்துல கார்த்திகாவுடைய சேலை சிக்கி கார்த்திகா படுகாயம் அடைஞ்சதா சொல்லப்படுது. வழக்கத்துக்கு மாறா அந்த நேரத்துல இயந்திரம் அதிவேகத்துல இயங்கினதாகவும் சொல்லப்படுது. மேலும் பாதிக்கப்பட்ட கார்த்திகாவை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகாம காலம் தாழ்த்தினதாகவும் வேறொரு பணியாளரை வச்சு கடவர் மூலமா ஆம்புலன்ஸை ஏற்பாடு செஞ்சு இவங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனதாகவும் கூறப்படுது. திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இவங்க சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 67 நாட்கள் சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறமா வீடு திரும்பி இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து தனக்கு எந்த ஒரு இழப்பீடுமே இந்த நிறுவனம் வழங்கல அப்படின்னு சொல்லி இது தொடர்பா திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க கார்த்திகா. இந்த வழக்கு விசாரணைக்கான தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்புல நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா அப்பள நிறுவனம் அலட்சியத்தாலையும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததாலையும் தான் இந்த விபத்து நடந்ததாகவும் மேலும் படுகாயம் அடைஞ்ச பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினதாகவும் இது மட்டும் இல்லாம இந்த வழக்குக்கான செலவான 10,000 ரூபாயும் சேர்த்து மொத்தமா 32,10,000 ரூபாயை இழப்பீடா அந்த நிறுவனம் வழங்கணும் அப்படின்னு இப்படி ஒரு அதிரடி தீர்ப்பை இந்த ஆணையம் வழங்கியிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 3 மாதம் உள்ள பேக்கிங் வேலை தான், வெளி வேலை கிடையாது. அன்னைக்குன்னு 2 பேர் வரல, மிஷினில் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ மிஷின் நிற்க பழக்கம் இல்லை, புதுசாக இருக்கிற, அதனால எனக்கு பேக்கிங் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இல்லை, நான் சொல்லித்தர மாதிரி செய்யணும்னு அங்கே ஒருத்தவங்க ராஜிகாரன் வேலை பார்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன தடவை பெல்ட்டில் வந்து எண்ணெய் தடவுறதா சார், வேறு எதுவும் கிடையாது. சரி, நீ எண்ணெய் மொண்டு ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்கும், அதில் தான் எண்ணெய் பிடிக்கணும், எண்ணெய் பிடிச்சி பெல்ட்டுக்கு போடணும். எண்ணெய் பிடிச்சிட்டு நிமிந்தப்போ ஓனர் வந்து 1 மணிக்கெல்லாம் சொன்னாங்க, எல்லோரும் சாப்பிட போங்க, மிஷினை நிப்பாட்டி போட்டு அப்படின்னாங்க. அதுக்குள்ளே அவங்க சொன்னாங்க, வேலை பார்க்குற ராதிகாங்கிறவங்க சொன்னாங்க, மிஷினெல்லாம் நிப்பாட்ட வேண்டாம், ரெண்டு பேராக போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னதுக்கு, இல்லை அவங்களாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக போகலாம் அப்படின்னாங்க. நான் அதோட பெல்ட்டில் எண்ணெயை தடவிட்டு இப்படி நிமிந்தப்போ தான் சார் புடவை முந்தானே சிக்கினுச்சு. பிடிச்சி இழுத்தான், லேசாக வர்ற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் சுவிட்ச் பாக்ஸ் வந்து அவங்க கைக்கிட்ட தான் இருக்குது. ராதிகாக்கா, சுவிட்ச் பாக்ஸை நிப்பாட்டுங்க, புடவை முந்தானே சிக்குது அப்படின்னா. அதோட என்ன பண்ணிட்டாங்க, நிப்பாட்டவே இல்லை. அன்னைக்குன்னு வந்து ஓனர் வந்து பார்த்தப்போ 500 தான் ஓடுனுச்சு. ஓனர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், சாப்பிட போங்கன்னு மிஷினாக நிப்பாட்டின்னு. அங்கே ஒருத்தவங்க வந்து ஜென்ஸ் வந்து வெண்ணிங்கிறவங்க வேலை பார்த்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க சாப்பிட. சாப்பிட போனோன்னே இன்னொருத்தவங்க தான் சொல்லி, நான் மிஷினை கூட வைக்கிறேன், 500 இருக்குது, 1,000 வைக்கிறேன், அப்போ தான் சீக்கிரம் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு 1,000 மிஷினை வச்சாங்க. மிஷினு ரொம்ப கடகடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டு. ஒன்றுன்னு நான் சொன்னேன், புடவை மிந்தானே சிக்குது, சுவிட்ச் பாக்ஸ் தான் கைக்கு நேரம் தான் இருக்குது, அது நிப்பாட்டுங்கன்னு நானே 3 தடவை சொன்னேன். அவங்க நிப்பாட்டில் டபக்குன்னு இறங்கினேன், இறுக்கி கட்டி தான் பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சதுல வந்து முடி எப்படி மாட்டுனுச்சு, எப்படி சிக்குனுச்சுன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது, புடவை மிந்தானே சிக்கினது மட்டும் தான் தெரியும். இறுக்கினே கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சதோட ரொம்ப நேரம் சென்று எனக்கே முழிப்பு வந்துட்டு. முழிப்பு வந்து பார்த்தப்ப என்னோடய தாலி கொடியெல்லாம் மிஷினில் சிக்கி தொண்டே ஒரு மாதிரியாக நாக்கெல்லாம் வெளியில் வந்துட்டு சார். நானாக முடிச்சு பார்த்து எல்லாருமே இருக்காங்க, ஆனால் யாருமே தூக்கக்கல்ல எதுவுமே பண்ணுங்கன்னு இல்லை. அப்புறம் நானாகவே சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரங்களை கூப்பிடுங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் ரத்தம் சலசலன்னு ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு, கை வச்சு தூக்கலை யாருமே. அதுக்கும் பயந்துக்கிட்டு யாருமே வரல சார். அதுக்கப்புறம் 108 வந்துச்சு. 108 வந்து அவங்க அப்போ என்னை தூக்கவும் இல்லை, நானாக தான் 108 ஏறி உட்காந்தேன். ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னா, பயந்துக்கிட்டு வீட்டு வேலைக்கு வந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. வீட்டு வேலைக்கு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் வேலை பார்த்தது கம்மலில் தான் வேலை பார்த்தேன். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் நான் வேலை பார்த்தது எல்லாமே.